பெரும்பான்மை இல்லாத ஆட்சிக்கு துணை போவதால் ஆளுநர் உரையை புறக்கணித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் ஆளுநர் உரையாற்ற தொடங்கியதும் திமுக உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி அவையில் இருந்து வெளியேறினர். இதனையடுத்து சட்டசபைக்கு வெளியே செய்தியாளரிடம் பேசிய மு க ஸ்டாலின், மாநில சுயாட்சிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர் ஆய்வு செய்வது ஜனநாயகத்திற்கும் அரசியல் சட்டத்திற்கும் விரோதமானது என்று தெரிவித்தார். மாநிலத்தில் லஞ்சம் முறைகேடு கொடிகட்டி கோலோச்சுவதாக கூறிய அவர், இதற்கு அதிமுக அரசு முதல் பொறுப்பு என்றும் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆளுநர் இரண்டாவது பொறுப்பு என்றும் தெரிவித்தார். ஆகவே சகலமும் அலங்கோலமான நிலையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ஆட்சிக்கு 111 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நிலையிலேதான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மைனாரிட்டி ஆட்சியை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு முறையாக ஆளுநர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். ஆனால் அதை பற்றி ஆளுநர் அவர்கள் கவலைப்படாமல் இன்றைக்கு வந்து இந்த அவையில் அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆளுநர் உரையை படிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமாக அமைந்திருக்கிறது.